Hey guys, welcome to our channel, Stylish Tamizhachi. We are going to review the products of Biotique. Actually, Biotique is a very brand, an established brand, Ayurvedic brand. So, everyone is a favorite brand. So, that's why we are going to talk about it. So, I am going to review all the products. Actually, Biotique is full Ayurvedic brand. Biotique Bio Seaweed Revitalizing Anti-Fatty High Gel. So this is an eye gel actually.
கேப் எனக்கு காணும் நான் யூஸ் பண்ணி காலியே பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தரல. நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 1 இயராக நான் பயோடிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் போய் தான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ஸோ நான் இது ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் முன்னாடி காலி பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ இது இல்லை. ஸோ இந்த ஐஜெல் எப்படின்னா வந்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப கூலிங் சென்சேஷன் தரும். இது ஜெல் டெக்ஸ்சரில் இருக்கும், ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் டேப் பண்ணிட்டே உங்கள் கண்ணுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டாக கூலிங் சென்சேஷன் கிடைக்கும். நான் இது மாதிரி யூஸ் பண்ணுவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து மாய்ஸ்சரைஸ் ஃபேஸ் எல்லாம் வந்து நைட் ஸ்கின் கேர் பண்ணும்போது நான் அண்ட்ரை க்ரீமாக இது யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அண்ட்ரை க்ரீமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அவ்வளோவா குறைக்கல. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணது டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் பட் அவ்வளோவா குறைக்கல. லைக் பரவாயில்ல, லைக் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சமானது பட் ரொம்ப இது வந்து ஒர்க் ஆகல. ஸோ நீங்கள் இதுக்கு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ரீசெண்டாக என்னோட அண்ட்ரைஸ்க்கு குங்குமாதி தைலம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த சிவிஜல் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல அண்ட்ரைஸ்க்கு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசேஷன் தர மாட்டேது. ஸோ கொஞ்சம் தருதே தவிர ரொம்ப இன்டென்ஸான மாய்ஸ்சரைசேஷன் தர மாட்டேது. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுறதில்லை. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பயோடிக் பயோ பப்பாயா டேன் ரிமூவலைசிங் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் பற்றி நான் ஆல்ரெடி என்னோட டேன் இதுல பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், டேன் ரிமூவல் வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எம்டிஏ பண்ணிட்டேன். ஸோ இது காலி ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னா அதே வந்து இந்த மாதிரி டியூப் பேக்கேஜிங்கில் வாங்கினேன். ஸோ இது மாதிரி டியூப் பேக்கேஜிங்கும் இருக்குமா டப் பேக்கேஜிங்கும் இருக்குது. ஸோ டப் பேக்கேஜிங் வந்து டியூப் பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு லைக் இது வந்து நீங்கள் கையெல்லாம் விட்டு எடுப்பீங்க. ஸோ பாக்டீரியா பரவும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி, அதை விட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பாக்டீரியாலாம் பரவாது. ஸோ நீங்கள் இப்படி எடுத்து ஸோ நான் பண் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், லைட்டாக முல்தானி மெத்தி ஸ்மெல் வரும். ஒரு மாதிரி எல்லாமே இல்லாமல் ஸ்மெல் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்மெல் வரும் பட் ரொம்ப இது வந்து டாமினேட்டிங்காக இருக்காது, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே. எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நோஸ், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இல்லைனாலே எனக்கு வந்து பிடிக்காது. பட் பயோடிக்கில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு, லைக் ரொம்ப வந்து ரொம்ப ஆஃபாகவும் இல்லை, ரொம்ப சூப்பராகவும் இல்லை, பட் நல்லாயிருக்கு. ஸோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு இதில் பிடிச்ச விஷயம்னா கிரெயின்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ஈவனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் வந்து ரொம்ப திக்காக மூசியாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கும், நல்லா உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதே ரன்னியாக இருந்தால் உங்களால் அவ்வளோவா அப்ளை பண்ண முடியாது. லைக் இது ரொம்ப திக் அண்ட் மூசியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் உங்கள் கையில் பட்டுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஈவனாக இருக்கனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து சில ஸ்க்ரப்பில் வந்து பெரிய பீட்ஸ் இருக்கும், சின்ன பீட்ஸ் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதுன்னு தெரியாது. பெரிய பீட்ஸ்க்காக அதிக ப்ரெஷர் கொடுப்பீங்க, சின்ன பீட்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. சின்ன பீட்ஸ்க்காக கம்மியான ப்ரெஷர் கொடுப்பீங்க, அது பெரிய பீட்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது ஈவனாக இருக்கிறதுனால நீங்கள் ஈவனாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் ஸ்கின்னை வந்து டியர் பண்ணாது, உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது. நீங்கள் ஈவனாக ப்ரெஷர் கொடுத்தா ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்க்கு எந்த டேமேஜும் ஆகாது. நீங்கள் ஸ்க்ரப் வந்து அன்ரைஸில் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இதுவும் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்க்ரப் வந்து நான் ரொம்ப நாளாக லைக் 1.5 இயர்ஸாக நான் இந்த ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப 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 ஃபேவரட்டான ஸ்க்ரப். ஏன்னா வந்து இது பண்ண அதோட வேல்யூ கரெக்டாக போயிடும். இது இங்கே போட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தாலே உங்கள் ஸ்கின்ல இருக்க நிறைய டெட் செல்ஸ் போன மாதிரி இருக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்க்ரப். நான் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் எல்லா ப்ராடக்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதுங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குன்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பயோடிக் பயோஃப்ரூட் ஒயிட்னிங் டீபிக்மெண்டேஷன் அண்ட் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக். ஸோ இதுதான் அது. இது வந்து பயோ பப்பாயா அண்ட் நிறைய பப்பாயா லைக் லெமன் அதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ராபெரிஸ் அது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் எல்லாத்துலேயும் வந்து அவங்க க்ரீன் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா அப்ளை ஈவன்லி ஓவர் கிளென்ஸ் ஃபேஸ் அண்ட் நைக், லீவ் ஆன் ஃபார் 15 to 20 minutes, ரின்ஸ் வித் வாட்டர் டேம்ப் வாஷ் கிளாத், யூஸ் டெய்லி ஆர் எஸ் நீடட் டு லைட் அண்ட் பிரைட் அண்ட் த கம்ப்ளெக்ஷன். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நீங்கள் அப்ளை ஈவனாக உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு 15 to 20 minutes கழிச்சு இங்கே வாஷ் பண்ணிடலாம் டேம்ப் வாஷ் கிளாத்தால் இல்லை வாட்டரால் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன நீங்கள் வந்து அந்த பொமக்னேட்டோட சீட்ஸ் வந்து பார்க்க முடியும். சின்ன சின்னதாக இருக்கும், லைக் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கொஞ்சம் லிட்டில் குவான்டிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸில் போட்டு இது வந்து மாதிரி இது மாதிரி டப் பேக்கேஜிங்லாம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் டியூப் பேக்கேஜிங் வாங்கலாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்தா தெரியும். இது மாதிரி அழகான ஒரு பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப இதுவும் ரொம்ப திக் அண்ட் மூசியாக இருக்கும், ரொம்ப வாட்டரியாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக காஞ்சிரும். நீங்கள் 15 to 20 minutes தான் தேவையில்லை, 10 to 15 minutes இது காஞ்சிரும். ஸோ சீக்கிரமாக காஞ்சிரும் உங்களுக்கு. இது ரியலி வந்து டான் வந்து கம்மியாகுது. ஏன்னா நிறைய தரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப்பியும் இந்த ஃபேஸ் பேக்கும் சேர்த்து யூஸ் பண்ணினா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் தரும்.
ஏன்னா வந்து இது ரெண்டுமே டான் ரிமூவல் வேரியன்ட். ஸோ நீங்கள் டான் ரிமூவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக அதை சேர்த்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஸ்க்ரப் நீங்கள் டெய்லி பண்ணக்கூடாது, வீக்லி ட்வைஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கும் டெய்லி வேணும்னா போகணும்னு சொல்லியிருக்காங்க, பட் டெய்லிலாம் வேணாம், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் டிபெண்டிங். நீங்கள் வெளியே போகிறத பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே எங்கேயாவது ரொம்ப அலைஞ்சிட்டு வரீங்க, ஒரு ஸ்கின்க்கு ஒரு பூஸ்ட் வேணும், டேன் கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும், ஒரு நல்ல ஃபேஸ் பேக் போடணும்னு நினச்சினா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்மெல்லும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயோடிக் ப்ராடக்ட்னா. ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காகவும் இருக்காது, ரொம்ப ஆஃபாகவும் இருக்காது. ஸோ ஸ்மெல் நல்லா இருக்கும், லைக் பேர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும் ஸ்மெல். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் இப்போதைக்கு என்கிட்ட வச்சிருக்கேன் பயோடிக்கில். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தேன், ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வாங்க முடியாது, பட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, எல்லாமே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பிராண்ட் இது. ஸோ எனக்கு பயோடிக் ப்ராடக்ட்ஸ் போட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்ததில்லை, எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் வரைக்கும் வந்ததில்லை. பட் வந்து இந்த ஃபேஸ் பேக் மூலம் நிறைய பேட் ரிவ்யூஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்கின் எரியுது, ரொம்ப பர்னிங்காக இருக்குது, ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் அது மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருந்தது தான், பட் அது ஒரு 2 மினிட்ஸில் போயிடும். ஆக்சுவலி அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிற ஸ்கின்குள்ளே, அதனால தான் பர்னிங் சென்சேஷன் வருது. இதே நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டால் கூட, நம்ம மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் கூட நம்ம ஸ்கின் எரியும் லைட்டாக, அது மாதிரி தான் இதுவும். அது ஆக்சுவலி ஒர்க் ஆகுது, அதனால தான் அது எரியுது, வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, யாராவது ரிவ்யூஸ் பார்த்துட்டு இது மாதிரி ரொம்ப பேர்ன் ஆகுது, ரொம்ப எரியுது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அது ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. எனக்கு நிறைய தடவை போட்டிருக்கேன், ஆக்சுவலாக ஒரு டப்பே காலி பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு அப்படி ஏதாவது பர்ன் ஆயிருந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு அது மாதிரி எதுவுமே ஆகலை. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எதுக்கும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. நான் எல்லாமே பேட்ச் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களையும் நான் அதை பண்ண சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பயோடிக் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயோடிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா வேணாமா, ஸோ என்னென்ன அதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட், உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்குவேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிதான், கிவ் இட் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் டேப் தட் பெல் ஐகான் ஸோ தட் யூ கேன் கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸ்டே டியூன் அண்ட் பை பை.